அது உங்க பெருங்குடல்ல ஒட்டிக்கும். சுலபமா வெளியேறிக்க வேண்டிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாம இருக்கும். இது நோயை வரவழைக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படின்னா உங்க மூச்சு செயல்முறையும் எண்ணெய் செயல்முறையும் வாசனை உணர்வும் காலப்போக்கில் குறைஞ்சு போகும். அது நிச்சயமா உங்களை மந்தமாக்கும். நீங்க உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளை அதிகம் சாப்பிட்டா தொப்புளுக்கு கீழே வாய்வு உருவாகும். அங்க வாய்வு வந்துச்சுன்னா உங்க தொப்புளுக்கும் தொண்டைக்குழிக்கும் இடையில இருக்கிற பிராணசக்தி எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்காது. உங்க உடல் அமைப்புல உயிரோட்டம் குறையும். காய்கறிகளை பொறுத்தவரை முள்ளங்கி மண்ணு கடியில விளைஞ்சாலும் நேர்மறையா இருக்கிற மிக குறைவான காய்கறிகள் கேரட்டும் முள்ளங்கியும். உருளைக்கிழங்கும் மற்ற கிழங்கு வகைகள் எல்லாமே பூஜ்ய பிராணசக்தி கொண்டது. ஏன்னா அதுக்கு தமஸ் குணம் இருக்கும். தமஸ் அப்படின்னா அது உங்களுக்குள்ள மந்தத்தன்மையை உருவாக்கும். சாதாரணமா மாணவர்களையும் தியானம் செய்யறவங்களையும் உருளைக்கிழங்கையும் மற்ற கிழங்குகளையும் தவிர்க்க சொல்லுவோம். ஏன்னா அது தூக்கத்தை அதிகரிக்கும். ஆனா படிக்கிற மாணவருக்கும் சரி தியானம் செய்யறவருக்கும் சரி மிகப்பெரிய எதிரினா தூக்கம் தான். தெரியுமா, கண்ணை மூடி உட்கார்ந்தாலே தூக்கம், புத்தகத்தை திறந்தாலே தூக்கம். புத்தகம் ஒரு அற்புதமான தூக்கம் இருந்து இல்லையா? அது போதாதுன்னு நீங்க உருளைக்கிழங்கே சாப்பாடா சாப்பிட்டா உடனே தூங்கி போவீங்க. பால் பதார்த்தங்கள்ல இருக்கிற சில நொதிகள் இன்னைக்கு ஜவுளித்துறையில் சில பசைகளை உருவாக்க பயன்படுத்தப்படுது. இந்த பசைகள் தண்ணியில் கரையாது. அதனால் நீங்கள் நிறைய பால் பதார்த்தங்கள் சாப்பிட்டா அது போய் உங்கள் பெருங்குடலில் ஒட்டிக்கும். அதனால் சுலபமாக வெளியேறி இருக்க வேண்டிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாது. பால் பதார்த்தங்கள் சாப்பிட்டா உடலும் மனசும் பொதுவாக வெளிப்பாக இருக்கிறது குறைஞ்சி போகும். தென்னிந்தியாவிலேருந்து வரவங்களுக்காவது இது தெரிஞ்சிருக்கும். தயிர் சாதம் சாப்பிட்டா தூக்கம் வரும்னு ஸ்கூல்லே சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? யாராவது தூங்கி வழிஞ்சா தென்னிந்தியாவில் பொதுவாகவே கேட்பாங்களே, தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தியா? அது உங்களை மந்தமாக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டீச்சரும் அதை தான் சாப்பிடுவாங்க, அதுதான் பிரச்சனை. இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ள உண்மை. உங்கள் தற்போதைய உடல் அமைப்பினால் நீங்கள் சமைக்காத மாமிசம் சாப்பிட்டா அது உடலை விட்டு வெளியேற 70-72 மணி நேரம் எடுக்கும். சமைச்ச மாமிசம் சாப்பிட்டா அது வெளியேற 50-54 மணி நேரம் எடுக்கும். நீங்கள் சமைச்ச காய்கறி உணவு சாப்பிட்டா அது வெளியேற 24-30 மணி நேரம் எடுக்கும். நீங்கள் சமைக்காத காய்கறி சாப்பிட்டா அது வெளியேற 12-15 மணி நேரம் எடுக்கும். நீங்கள் பழம் சாப்பிட்டா அது வெளியேற 1.5-3 மணி நேரம் எடுக்கும். அது ஏன் இவ்வளோ நேரம் எடுக்குது? ஏன்னா அடிப்படையா ஒரு மனிதனோட குடல் 24-36 அடி நீளமுடையது. வாயிலிருந்து மலவாய் வரைக்கும் இந்த உணவு குழாய் நீளுது. தாவர உண்ணி விலங்குகள் எல்லாத்துலயுமே அவங்க உணவு குழாய் அவங்க உடல் நீளத்தை விட தோராயமா 5-6 மடங்கு நீளமுடையது. மாமிச உண்ணி விலங்குகள்ல அது உடல் நீளத்தை விட வெறும் 2.5-3 மடங்கு தான் நீளமா இருக்கும். வேற விதமா சொல்லும்னா மாமிச உண்ணிகளோட உணவு குழாய் நீளம் குறைவானது, தாவர உண்ணிகளோட உணவு குழாய் நீளம் அதிகமானது. ஏன்னா தாவர உணவு உடலை விட்டு சீக்கிரமா வெளியேறும், அதனால நீளம் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க மாமிசம் சாப்பிட்டு அதை உடலுக்குள்ளேயே இவ்வளவு நேரம் வச்சிருந்தா அது நிச்சயம் நோய்களை வரவழைக்கும். பல விதத்துல நீங்க நோயை உருவாக்குவீங்க. மாமிசம் சாப்பிட்றது உலகத்து கலாச்சாரத்துடைய அங்கமாயிருச்சு. ஏன்னா கடந்த காலத்தில் பல சமூகத்தில் பிழைப்பு நோக்கத்தில் தான் வாழ்ந்தாங்க. பிழைப்பே கேள்விக்குறியாக இருக்கும்போது சாப்பிட தேவையான எதையும் சாப்பிடுங்க, அது வேற விஷயம். பிழைப்பு கவனிக்கப்பட்டால் அப்போ தான் நீங்கள் தேர்வு செய்யணும். இப்போ எந்த மாதிரி உடல் உங்களுக்கு வேணும்னு தேர்வு செஞ்சு, எந்த மாதிரி செயல் செய்யணும்னு தேர்வு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. இது மாமிசம் சாப்பிட்றது கெட்டதுங்கிறதுக்காக இல்லை, இது அதிக விழிப்புணர்வோடு சாப்பிட்றது, இது தேர்வு செஞ்சு சாப்பிட்றது. யோக பாரம்பரியத்தில்
நீங்கள் எதையாவது சமைச்சா அதிகபட்சமாக 1.5 மணி நேரத்தில் நீங்கள் அதை சாப்பிட்டுடணும். சில விதமான உணவாக இருந்தால் 4 மணி நேரம் வரை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே அது தொடக்கூடாது. அது எவ்வளோ ருசியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, அதை தொடக்கூடாது. யூ டோன்ட் டச் எனி திங் பிகாஸ் தென், ஏன்னா அது உடல் அமைப்பில் வாயுகளை உருவாக்கும். வயிற்றுல மட்டும் வாயு இல்லை, வயிற்றுல இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் உடல் அமைப்பில் வாயுகள் உருவாகும், அது உங்கள் பிராணவாயுக்கு எதிராக வேலை செய்யும். அப்படின்னா உங்கள் சுவாச செயலும் எண்ண செயல்முறையும் வாசனை உணர்வும் காலப்போக்கில் குறைஞ்சி போகும். இது எல்லாமே நீங்கள் துடிப்பான மனிதராக இருக்கிறதுக்கு ரொம்பவே இன்றியமையாதது.